அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. வெல்கம் டு மோகன் தமிழ் கேமிங். ரொம்ப நாளாக சின்ன சேனல் வீடியோ போட்டு, சரி இப்போ அந்த சேனலில் வந்து புது செக்மெண்ட்டு புது வழியில் கொண்டு போகலான்ற மாதிரி ஐடியா. ஏன்னா இப்போ எல்லாரும் ஒரே வேலையை நம்ம பார்த்தா நம்ம முன்னேறது கஷ்டம், அது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒருத்தங்க ஒரு இதில் சாதிச்சிட்டாங்கன்னா அதே விஷயத்த நம்ம பண்ணோன்னா அதுக்கு நம்ம செட் ஆகுமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இது புது முயற்சியாக எடுக்கிறேன். சேனல் இதே மாதிரி தான் இனி செயல்படும். லைவ் அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸோடு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேணால் போடுன்னு தவிர, நீங்கள் இனிமேட்டு இந்த சேனலில் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எதிர்பார்க்காதீங்க ஸ்டோரி கேம்ஸுக்கு. நான் இங்கே உறுதியாக சொல்லிக்கிறேன், ஸ்டோரி கேம்ஸ் வந்து நான் விளாடுவேன், விளாடாமலாம் இல்லை. விளாடி முடிச்சுட்டு அந்த கேமில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை மெயினாக டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடுறது தான் என்னோடய மெயின் நோக்கமாக நான் வச்சுருக்கேன். நம்ம அடுத்தவங்களை பார்த்து மேலே போகணும், அடுத்தவங்களை மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நினச்சா நம்ம மேலே தான் தப்பு. நம்ம லெவல் என்ன, நம்மளோட இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளோட லெவல் தெரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம், நம்ம மேலே வந்துடலான்றதான் என்னோடய ஒரே இது. ஸோ அதனால் என்னோடய லெவல் நான் புரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு செட் ஆகலை கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஏன்னா என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு பார்த்தாச்சு, ஒரு 5 வருஷம் வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேட்டு நான் அதே ரூட்டில் போனேன்னா என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் யாரும் இருக்க முடியாது. ஸோ அதனால் இது ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் எல்லாம் சொல்லிவிட்டு, ஸோ இந்த புது செக்மெண்ட் கேம் ரிவ்யூன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இங்கே இறங்குவோம். இல்லை எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் பிடிக்கிறன்றத ஒரு ஆனஸ்ட்டாக டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ கொடுத்துருவேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், அதில் ரொம்ப நான் டீப்பாக சொல்லியிருக்க மாட்டேன். இதில் கொஞ்சம் ஃபுல்லாக சொல்லலான்றதாக தான் இது நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன கேமோட ரிவ்யூனா WWE 2K24 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ WWE 2K24 அந்த கேம் வந்து ஸ்டீமு, அப்புறம் எக்ஸ்பாக்ஸு, PS5, PS4 எல்லாத்துலேயும் விற்கிறாங்க. நான் இது எல்லாத்துலேயுமே ஆடல, நான் என்ன வழியில் விளையாடிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பலை, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ விளாட்னேன், விளையாடி பார்த்ததுக்கு WWE 2K23 இருக்குது பார்த்தீங்களா, 23, 24 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சொல்லிக்கலாம், ஒன்றும் ஒரு டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. 2K23 and 24 ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை நான் என்ன கேட்டகரியில் இருக்கு அப்படின்னு நானே யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் தான் அந்த WWE 2K24 கேம் இருக்குது. ஸோ 2K24 புது ஃபியூச்சராக எனக்கு தெரிஞ்ச இந்த ஆம்புலன்ஸ் மேட்ச்சு, ஸ்பெஷல் ரெஃபரி மேட்ச்சு, அப்புறம் கேஸ்கேட் மேட்ச்னு ஒரு 3 டைப் ஆஃப் மேட்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கான். ஆட் பண்ணதெல்லாம் ஓகே, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதெல்லாம் நீ எப்போ கொண்டு வரணும்னா 2K16, 17 வந்துச்சு பார்த்தியா, அப்போ கொண்டு வந்து தான் நான் பாராட்டியிருப்பேன். நீ எப்போ கொண்டு வர 2K24 கொண்டு வர, இவனால் பண்ண முடியுங்க 2K-வால. அவனுக்கு வந்து அவனுக்கு பணம் ஏர்ன் பண்ணும், பணம் ஏர்ன் பண்ணுறதுக்காக நம்மளை வச்சு ஒரு கவு, அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக, ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாலை கட்டி நல்லா கறந்து கேம் ரெடி பண்ணுறான். நம்மளை வந்து ஒரு மாடாக நினச்சி கறக்குறான் நம்ம 2K Sports வந்து. வருஷம் வருஷம் கறக்குறான், அது வேறு விஷயம். இந்த வருஷம் என்னென்னா ஒன்றுமே எஃபர்ட் போடல 23-24. 22-23 சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஆனால் 23-24 ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட எனக்கு தெரியல. கேம் பிளே வைஸாக இருக்கட்டும், ஸ்டோரி மோடும் ஒன்றும் ஒரு பிளே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 2K Showcase அப்படியே 2K14 30 இயர்ஸ் ஆஃப் ரெஸ்லிமேனியாவில் ஒரு 10 மேட்ச் 40 இயர்ஸ் ஆஃப் ரெஸ்லிமேனியான்னு போட்டு ஒரு 2-3 மேட்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இதான் ஒரு ஷோ கேஸ் வச்சு விளாடுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கான். அவன் WWE விளாட்னான்னா தயவு செஞ்சு இந்த TSQ கேம்லாம் போயிருங்க. ஹியர் கம் தி பெயின், சத்யவர் மோத்து, ஸ்மாக்டவுன் சிஸ்டரா, 11, 10, 9 இதெல்லாம் விளாடுங்க. இட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஆனஸ்ட்டாக விளாடிருக்கேன், விளாடின காரணத்தினால சொல்கிறேன். 2K வந்து 2K14 நல்லாயிருக்கும், 2K16 நல்லாயிருக்கும், 2K19 நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட்ஸ் இது, ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், என்னோடய ஃபேவரட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கும். 2K பொறுத்தவரை இப்போ வர கேம்லாம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக பணத்துக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவன் அப்புறம் இந்த ஃபீஃபான்னு ஒரு லூஸுக்கு இருக்கான் அவன், அப்புறம் NBA, கல்ஃபு, இவனுங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்டேருந்து எப்படி காசை கொடுங்கணுன்றதுக்காக தான் கேம் பண்ணுறாங்க. சிம்பிளா அந்த இந்த சதுரங்க வேட்டையில வரும் அந்த டயலாக் இங்க கூட போறோம் பாருங்க. இந்த ஒரு காரணம் தான், இந்த ஒரு இதை நோக்கமா வச்சுதான் கேம் ரெடி பண்றாங்கன்றதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனாலதான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஒரு 3000-4000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது ஒரு தில்லன்னு புரிஞ்சுட்டு தான் இந்த கேமை நான் வாங்காம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிதான் அவனும் ரிவ்யூ பண்ணோம், காசு கொடுத்தா வாங்க நினைச்சா காசு நீங்க கொடுங்க, நான் வாங்கி ரிவ்யூ பண்றேன். அதனாலதான் சொல்லுவேன், காசு போட்டு தான் ரிவ்யூ பண்ணோம், எப்படி ப்ரோ நீங்க
நொறுக்கி அந்த கேம் விளாடிட்டு ரிவ்யூ பண்ணிடுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காசு கொடுங்க, நீங்கள் காசு கொடுங்கன்னு நான் விளாடிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன் என்ன எனக்கு தெரிஞ்சு என்னோட தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கேம் விளாடுறது வேஸ்ட்டுன்னு தெரியும், நான் எதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணோன்னு எனக்கு தெரியும், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ அதனால் நான் எனக்கு என்ன தெரியும் எந்த மெத்தடில் தெரியுமோ ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு எடுத்து பார்க்குறது விளாட பார்த்ததுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ மற்றவங்களும் இதை பார்த்து அவேர்னஸ் ஆகிறதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், அதை புரிஞ்சால் போகிறோம், அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் காசு கொடுத்து வாங்கணுன்றது என்னோடய இது, இருக்கவங்க வாங்கட்டும், இல்லாதவங்க என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். எல்லாராலேயும் மாதம் மாதம் 4000 5000 போட்டுலாம் வாங்க முடியாது, அவன் வாங்குறதுக்கு ஒரு ஒர்த்தான கேமாக இருக்கணும். ஒரு காட் ஆஃப் ராக்னராக் மாதிரியோ, ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 மாதிரியோ, இல்லை கோஸ்ட் ஆஃப் துஷிமா மாதிரியோ, லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரியோ ஏதோ ஒன்று உருப்படியாக அசாசின்ஸ் க்ரீடு மிராஜ் லாஸ்ட்டாக வந்தது நல்லாயிருக்குன்னு நாங்கள் ஒரு அடி பார்க்கல, அதை மாதிரியோ அந்த மாதிரி ஏதோ உருப்படியாக ஒன்று கொடுத்தீங்கன்னா ஓகே விளையாட்டு நானும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் காசை இங்கே வச்சு நீங்கள் கறக்கிறது தான் என்னால் நான் பொறுத்துக்க முடியாதுராவா, என்னோடய 1 மந்த் தான் நான் இங்கே கக்கிட்டுருக்கேன் கேம் ரிவ்யூவில், அதான் தான் சொல்லுவேன். இல்லை ப்ளஸ்ன்னு ஒன்றும் இல்லை, என்ன ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை எனக்கு, நான் என்னன்னு சொல்கிறது கேம் விளையாட்டுருக்கும் போது டக்கு டக்குன்னு பிறந்த குழந்தையாட்டம் கிராஷ் ஆகி கிராஷ் ஆகி ஓடி வந்துடுது வெளியே. உங்களுக்கு தயவு செஞ்சு 2K கேம் விளாடணுன்னா தயவு செஞ்சு அட்லீஸ்ட் அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனாச்சும் நீங்கள் வாங்கி விளாடுங்க, வாங்கி விளாட வேணாம், அதுவே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இதுதான் இந்த கேம் பொறுத்தவரை, ஏன்னா ஒரே கேம் தான் திரும்பி திரும்பி விட்டுட்டுருக்கான். ஸோ உங்ககிட்ட என்ன வெர்ஷன் இருக்கோ 2K அதே வச்சு விளாடுங்க, வேறு வெர்ஷன் அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு எதுக்குன்னா டைம் வேஸ்ட் தான், மணியும் வேஸ்ட் தான். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் வேணாமான்றத நான் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, அது உங்கள் விருப்பம். ரெஸ்லிங் ஃபேனுக்கு இது என் கருத்து இல்லை, ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த ரெஸ்லிங் மேலே கிரேஸ் இருக்கனால அவங்க இருக்கிற வரையும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா தே லவ் ரெஸ்லிங், தே வாட்ச் டு லவ், தே பிளே ரெஸ்லிங். ஸோ ஓகேங்களா, ஸோ அவங்க விளாட்டும் அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் ஆட போகிறேன், எனக்கு கொஞ்சம் WWE பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் விளாட போகிறேன்ற நோக்கில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறது தான், என்ன கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ வேணாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன் இந்த மாதிரி வாரம் வரும். ஆனால் நீங்கள் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் வரும் வீடியோ வரும்னு எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் தாட்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரில, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணால் தான் எனக்கு எது நிம்மதியாக இருக்கும், எனக்கு மனசு ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அதை தான் நான் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு இது பிடிக்கும், மற்றவங்களுக்கு இது பிடிக்கும்னு பார்த்தா நமக்கு பிடிச்சதை நம்ம விட்டுருவோம், அதான் ஆனஸ்ட்டாக சொல்லுவேன். எனக்கு என்ன பிடிக்குன்றதை தெரிஞ்சுக்கவே எனக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க, அப்போனா பார்த்துக்கோங்க ஒரு 5 வருஷம் எனக்கு என்ன தெரியுன்ற தெரியாத விஷயத்த வரும் வரும் நம்பிட்டு என்னை நம்ப வச்சு பண்ண வச்சுருக்காங்க. நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் எது வரும்னு சொல்லிட்டு, எனக்கு புரிஞ்சது பண்ணதுனால தான் MTG ஸ்டோரிஸ்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ 640 சப்புக்கு மேலே எடுத்து நல்லா போயிட்டுருக்கு, ஒரு வருஷத்தில் 640 சப்பு. இந்த வருஷத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சப் எடுக்க நாக்கு தெளிது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்கும் மாற்றுறது தான், மாற்றம் ஒன்றே மாறாதவை கமல் சொல்கிறது தான். ஸோ அதை பண்ணால் தான் நம்ம முன்னேற முடியும்னு தெரிஞ்சு. ஸோ இது நான் முன்னேறேனா இல்லையோ என் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.